எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளை தோற்கடித்து ஜெயலலிதாவை முதலமைச்சராக்க அப்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை பல்வேறு இடங்களுக்கு கடத்திச் சென்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய காங்கிரஸ் தேசிய செயலாளருமான திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் தலைவர்களுடன் நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். 30-33 எம்எல்ஏக்கள் தான் இந்த பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த சூழ்நிலையும் ஏற்கனவே 90-க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து அந்த பக்கத்தில் மூத்த தலைவர்கள் பூரா அந்த பக்கத்தில். ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கி அடையார் கேட்டு ஹோட்டலில் தங்க வச்சுருந்து அவங்களெல்லாம் பெங்களூருக்கு அனுப்பி, பெங்களூர்லேருந்து அப்புறம் பாம்பேக்கு அனுப்பி, ஸோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அப்புறம் விருதுநகரில் கொண்டு போய் கேசர் மில்லில் வைக்க சொல்லி அப்புறம் திருப்பி அங்கேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் திருப்பி ஓட்டு போட வச்சு இவ்வளவு நான் தான் முன்னேறி பண்ணேன். இன்னும் சொல்ல போனால் பொதுக்குழு கூட்டினதே திருநாவுக்கரசு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தந்தியில் வந்து முழுப்பக்க விளம்பரம் கொடுத்து அதை பொதுக்குழுவே கூட்டி பண்ணோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்னா முதல் வந்த உடனே அந்த பக்கம் சிஎம்னு ஜானகியம்மா அறிவித்த உடனே நான் தான் ஜெயலலிதாட்ட சொன்னேன், இந்த மாட்ட இல்லை அந்த மாதிரி கட்சியை ஆட்சியை பிடிக்கிறாங்க, நம்ம கட்சியை பிடிச்ச மாதிரி வரணும், ஸோ நீங்கள் பொதுச் செயலாளர் உங்களை அறிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டிங்களா மூத்த தலைவர்கள்லாம் அப்படின்னு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அப்போ நாவலர் பண்டுவட்டியார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்கள்டெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் நானும் பண்டுவட்டி தான் போனோம். இந்த நாவலர் கூட அவர் முதல்ல ஒத்துக்கல, அவர் வருத்தப்பட்டார். போய் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நாவலர் இங்கே வெளில பேசிட்டு இந்த அம்மாவை சொல்லிவிட்டு அப்போ பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்து ஜானகியம்மா தான் ஆதரித்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலர் கிடையாது இணைச் செயலாளர் இவங்களெல்லாம் போட்டு கட்சி அலுவலகத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சு பொதுச் செயலாளர்னு அறிவிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு பொதுக்குழு போட்டு அந்த பொதுக்குழுவில் ஏற்பு ஒத்துக்கிட்ட மாதிரி அங்கே தீர்மானம் கொண்டு வந்து அது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆக்கி பொதுச்செயலாளர் அப்படி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பொதுச் செயலாளர் வழியில் அவங்க பொதுச் செயலாளர் ஆனாங்க. நான் வந்து என்ன பொருளாளராக போட்டாங்க.